ஜனங்களின் இரட்சகன். ஆமென். அவர் ஜனங்களின் இரட்சகன். நான் ஏன் சொல்றேன்னா, என்ன எஸ்தர சொல்லலாம், எஸ்தர சொல்லலாம், ஜனங்கள் ஜனங்களின் இரட்சகன், ஜனங்களின் இரட்சகி. தன் தன்னுடைய ஜனங்களுக்காக அரசனிடம் வேண்டிய காரணத்தினால ஜனங்களுக்கு விடுதலை கிடைத்தது. இந்த சாமுவேலும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஏன்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போனோன்னா, மோசே இஸ்ரவேல ஜனங்களை வழி நடத்தினார். இந்த வழி நடத்துகிற நேரத்தில் கோராகின் புத்திரர், கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோராகின் புத்திரர் என்ன பண்ணாங்கன்னா மோசைக்கு எதிராக பேசினார்கள். கோராகின் புத்திரருக்கு ஆண்டவர் என்ன தகுதி கொடுத்துருந்தார்னா, பிரதான ஆசாரியர், அந்த மரபு ஸ்தோத்திரம், அந்த தகுதியை தேவன் கொடுத்திருந்தார். அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுப்புக்கு முறுக்கப்பட்ட காரியம் தேவ சமூகத்தில் அது பெரிய ஒரு பெருங்குரலாய் மோசை எழுப்பின காரணத்தினால ஒரு வித்தியாசமான முறையில் அவர்கள் மரணித்தார்கள். அவனுக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் மரணித்தார்கள். அந்த 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 தரை இரண்டாய் பிளந்து மொத்தம் கோராகின் புத்திரர்கள்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் ஜனங்களுக்குள்ள பேச்சு வந்தது. அப்போ அதுக்கு பிறகு கோராகின் புத்திரர்களுக்கு இஸ்ரவேலர் அந்த 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 ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. அதான் உண்மை. அல்லேலூயா. எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். அந்த கோராகின் புத்திரர்களுக்கு மரபு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகி போயிற்று. ஏன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் லேவியின் புத்திரர்கள். அல்லேலூயா. இந்த தெரிந்து கொள்ளப்பட்டதிலிருந்து விலக்கப்பட்டான எவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. அப்போ இந்த கோராகின் புத்திரர்கள் வேறு எந்த இதுவும் கிடையாது அவங்களுக்கு. அந்த புத்திரர்களின் அந்த சந்ததியிலே பதினாறாவது தலைமுறையில் வர்றது தான் எல்கானா. ஸ்தோத்திரம். எல்கானாவின் மகனாகிய சாமுவேல் 17வது தலைமுறை. அல்லேலூயா. அப்போ அந்த சாமுவேல் அந்த சபைக்குள்ள வார நேரம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஜனங்கள் விட்டுருப்பாங்களா, சபிக்கப்பட்ட சந்ததி அல்லவா, இவனை எப்படி சபைக்குள்ளே எடுக்கலாம், இப்படிப்பட்ட நிறைய பேச்சுக்கள்லாம் வந்திருக்கும். ஸ்தோத்திரம். ஆனாலும் ஒரு வேலைக்காரனை போல, ஒரு தாயார், ஒரு ஏழை தாய் எப்படியோ தான் நினைந்து கொண்ட காரணத்தினாலே தன்னுடைய பிள்ளையை விட்டு போகிறான்னு கூட ஒரு மூச்சு காட்டவர்கள். ஆனால் கண்டிஷன் போட்டிருப்பாங்க மக்கள், நீ அங்கே போகப்படாது, இங்கே போகப்படாது, அங்கே இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்க மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஆசாரியன் போகிறான்னா, ஒரு பிரதான ஆசாரியன் போகிறான்னா தன்னை மிகவும் பரிசுத்தப்படுத்தி விட்டு போகணும். அப்படி பரிசுத்தம் இல்லாமல் அவன் போனான்னா அங்கே உள்ளே போகிற நேரமே மணியும் கட்டிட்டு இடுப்பில் கயிறையும் கட்டிட்டு போவான். அந்த மணி சவுண்டு நின்று அவன் இறந்து போனான். இழுத்து வெளியே எடுக்கணும், ஒருத்தர் உள்ளே போக முடியாது. மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இறந்து போனவன் எடுக்கணும்னு உள்ளே போனாலும் அவன் இறந்து போவான். அவ்வளவு தூரம் பயபக்தியோடு இருக்கிற இடம். ஆனால் சாமுவேல் எங்கே படுத்து தூங்கினார் தெரியுமா? தேவனுடைய பெட்டி இருக்கிற தேவனுடைய சபைன்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பெட்டி எங்கே இருக்குது? மகாபரிசுத்த ஸ்தலத்தில். அசால்ட்டாக படுத்து தூங்குறாரு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபை சின்ன வயசுலேயே அவரோடு கூட இருந்தது. சின்ன வயசுல தேவன் அவரோடு பேசுகிறார். அந்த கோராகின் புத்திர சபிக்கப்பட்டவர்கள் ஜனங்களுக்குள்ளே இருந்தது. அப்போ எல்லாரும் அந்த இன்சிடென்ட் நடக்கிற நேரத்தில் ஜனங்கள்லாம் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். அந்த ஏழிக்கு கண்ணு தெரியாது, சாயங்காலம் ரொம்ப தெரியாதா இருக்கலாம், வயசாயிட்டலையா. அப்போ அவரும் இவரை தேட தான் செய்திருப்பார். அப்போது அடுத்த நாள் எங்கேருந்து வெளியே வர்றாருன்னா மொத்த ஜனங்களும் பார்த்து கொண்டு தான் இருப்பார்கள். அதுதான் உண்மை. அப்போ அடுத்த நாள் அவர் எங்கேருந்து வர்றாருன்னு வேதம் சொல்லுதுன்னா, தேவனுடைய பெட்டி இருக்கிற தேவனுடைய சபையிலிருந்து வெளியே வருகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பெட்டி எங்கே? மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. அங்கேருந்து வெளியே வராரு. ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஒருத்தன் உள்ளே போனால் அவன் செத்தான், சின்ன தப்பு பண்ணாலும் செத்தான். இந்த குழந்தை அசால்ட்டாக போய் உள்ளே படுத்துட்டு வந்திருக்கு. அல்லேலூயா. ஜனத்து ரட்சகன். அதுக்கு பிறகு தான் கோராகின் புத்திரர்களுக்கு நிறைய பதவிகள் சபைக்குள்ளே கிடச்சிது. நீங்கள் கோராகின் புத்திரர்களுக்குன்னா நம்ம இவர் ஆசாபின் சங்கீதம், ஆசாபெல்லாம் கோராகின் புத்திரர்கள்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஒதுக்கப்பட்ட ஜனங்கள், ஒதுக்கப்பட்டு இருந்த கோராகின் புத்திரர்கள்லாம் திரும்ப சபைக்குள்ளே வர தொடங்க. இதுக்கு காரணம் சாமுவேல், எல்கானாவின் மகன், 17வது தலைமுறை. அல்லேலூயா. ஜனத்து ரட்சகன். ஸ்தோத்திரம். இப்படி சாமுவேலை பற்றி வேதத்தில் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சாமுவேல் பல பரிமாணங்களிலே தன்னுடைய ஜனங்களுக்காக இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தன் ஜனங்களுக்காய் போராடி இருக்கிறார். ஒரு வல்லமையுள்ள மனிதனாக இருந்திருக்கிறார். ஒரு சாட்சியுள்ள மனிதனாய், சாட்சி வல்லமை சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தால் சாட்சி இருக்கிறது கஷ்டம். சாட்சியுள்ள மனிதனாக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய சாமுவேல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அரசனாக இருக்க வேண்டிய தகுதிக்கு தன்னை தேவனிடம் கேட்டிருக்கலாம், அது கூட தன்னை கேட்கவில்லை. அவருடைய தேவனுடைய சிந்தைக்கே அவரை ஒப்புக் கொடுத்தார். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பெரிய தகுதியுள்ள மனுஷன் சாமுவேல். சிம்பிளாக சாமுவேலை பற்றி நம்ம படிச்சுட்டு போகக்கூடாது. வேதத்தின் ஆழத்துக்கு போகணும். முத்துக்களை தேவன் கொடுப்பார்.